மேல ஒண்ணு அடுக்கி கட்டுறது கோயில்களை பல கற்களால் ஆன கட்டுறது. அந்த கட்டுமான கோயில்கள்ல ஒண்ணுதான் வந்து சோழர்கள் நீங்க சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயிலே கூட ரெண்டு மூணு விதங்கள் இருக்கு. அதாவது முழுசா கல் கீழிருந்து மேல வந்து கோயில் கல்லுலேயே கட்டினாங்கன்னா அது பேர் கற்றளி. முழு கற்றளி, கற்றளினா கல் தளி, முழுசா கல். அல்லது நிறைய கோயில்கள் இப்ப அதுக்கப்புறம் நாம பாக்குற கோயில்கள் எல்லாமே வந்து சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர் காலத்துல இருந்தே வந்து கலப்பு கட்டுமானம் ஆரம்பிச்சிருக்கும். கல்காரம் சொல்லுவாங்க. இந்த ரூஃப் வரலாம் வந்து எல்லா கோயிலுமே வந்து கல்லுல கட்டிடுவாங்க. அதுக்கு மேல உள்ளத வந்து சுதையில செய்வாங்க, சிமெண்ட் செங்கல் இதெல்லாம் வச்சு செய்வாங்க. அது வந்து கலப்பு கட்டுமானம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே கலப்பு கட்டுமானத்துல தான் கட்டுறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டடங்களுடைய வளர்ச்சி பாருங்க. மகேந்திரனுடைய காலத்துல எப்படி தெரியுமா இருக்கும், தூண்களை வச்சே வந்து ஒரு கோயிலுடைய காலம் யார் கட்டினாங்கன்னு சொல்லிடலாம். மகேந்திரனுடைய காலத்துல வந்து கீழே ஒரு சதுரம், கீழே ஒரு சதுரமா இருக்கும். இங்க சதுரம்ன்றது இப்படி இந்த அமைப்புல இருக்கு. இங்க பாருங்க சதுரம்ன்றது ஸ்கொயர். இங்க பாருங்க இது சதுரம் தானே, இதுவும் சதுரம் தான். அந்த காலத்துல வந்து மகேந்திரனுடைய தூண் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஒரு சதுரம், ஒரு எட்டு பட்டம், ஒரு சதுரம். அதுக்கப்புறம் மேல இருக்கு பாருங்க, அது பேர் போதிகைன்னு பேரு. அந்த கை மேல இருக்கு பாருங்க, அது பேர் போதிகைன்னு பேரு. அந்த போதியினுடைய அமைப்பை வச்சு யார் கட்டினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பல்லவர் காலம்னா இது மாதிரி சும்மா பிளெயினா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதிகை இந்த மணி மாதிரி முட்டி நிற்குது பாருங்க, முக்கோணமா, அது வந்து லேசா வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து விஜயநகருடைய காலத்துல இது மாதிரி பூமலை, அதேதான், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது அந்த நடுவில் நிற்குது பாருங்க ஒரு முக்கோணமா, அதனுடைய வளர்ச்சி தான் இது. இதுக்குள்ள பல வளர்ச்சி நிலைகள் அடையும், கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் லேசா நிற்கும், அதுக்கப்புறம் இந்த பூமுனை போதின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வாழைத்தாறு வந்து அப்படியே குளை விட்டதுக்கு அப்புறம் அந்த பூமுனை தொங்குது பாருங்க, அது மாதிரி இருக்கும். அதனால இது பூமுனை போதிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அது மாதிரி ஒவ்வொரு காலம் ஆரம்ப காலத்துல வந்து வெறும் கருவறை ஒரு முகமண்டபத்தோட இருக்கும், அதுக்கப்புறம் கூடவே அதுக்கடுத்து பரிவார தெய்வங்கள்னு சொல்லிட்டு வரும். இது மாதிரி படிப்படியா அப்புறம் வந்து ரொம்ப பெரிய கோயில் இருக்கிறதுல பெரிய கோயில் தெரியுங்களா, சைஸ்ல ஸ்ரீரங்கத்துல இருக்கு பாருங்க, ஸ்ரீரங்கம் எல்லாம் தெரியுங்களா. அது வந்து ஏழு பரிவாரம் இருக்கு, ஏழு பரிவார கோயில், அதாவது திருச்சுட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஏழு திருச்சுட்டு இருக்கு. ஏழாவது திருச்சுட்டுக்குள்ளதான் ஸ்ரீரங்கம் ஊரே இருக்கு, கோயிலுக்குள்ளதான் ஊரு, அந்த ஊரு வேறங்கே அந்த மாதிரி இருக்காது. அதுக்குள்ள நீங்க வண்டி பஸ் பஸ் எல்லாம் போவோம், அதுக்கு வெளியில வந்து அந்த மதில் சுவர் இருக்கும். மொத்தம் ஏழு மதில் சுவர் இருக்கு, ஆறுக்கும் ஏழுக்கும் நடுவில் தான் ஸ்ரீரங்கம் ஊரே இருக்கு. அது அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோயில் அது. அதுக்கடுத்து திருவண்ணாமலையில அஞ்சு திருச்சுட்டு இருக்கு. அது மாதிரி நாங்கள் இதுல அதான் வந்து கோயிலுடைய படிப்படியான ஆரம்பத்துல வந்து பல்லவர்கள் இது பண்ணாங்க. பல்லவருடைய கோயில்கள் முழுக்கவே வந்து இந்த தொண்டை மண்டலத்துல இருக்கும். அதுக்கடுத்து சோழர்கள் வந்தாங்க. சோழருடைய கோயில் தான் நீங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோயில் தான் வந்து தஞ்சை பெரிய கோயில். அதே மாதிரி அவனுடைய மகன் பேர் என்ன, ராஜேந்திரன். அவனுடைய கோயில் எங்க இருக்கு, வெரி குட். அதுக்கடுத்து அவங்க பிற்கால சோழருடைய காலத்துல இன்னும் ரெண்டு மூணு கோயில் எல்லாம் கட்டிக்கிறாங்க, அது மாதிரி ரொம்ப ஃபேமஸானது, அதுவும் உலக பாரம்பரிய சின்னம் தான். அதெல்லாம் எங்க எங்க இருக்கு, தாராசுரத்துல என்ன என்ன கோயில் இருக்கு, தாராசுரத்துல இருக்கு ஐராவதீஸ்வரர். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கோயில் இருக்கு திருப்புவனம், திருப்புவனம் கேள்விப்பட்டீங்களா, திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். இது இந்த கோயில்கள் எல்லாமே வந்து உலக பாரம்பரிய சின்னங்கள், அது வந்து சோழர்களுடையது. இப்ப அத இன்னொரு கட்டடக்கலை வளர்ச்சியில பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல விமானம்ன்ற அமைப்பு தான் முதல்ல உயரமா வளர்ந்துட்டு இருக்கோம். விமானம் கோபுரம் ரெண்டு வாரத்துக்கு வித்தியாசம் தெரியுமா, விமானம்ங்கிறது கருவறை இருக்கு பாருங்க, கர்ப்ப கிரகம், சாமி கும்பிடுறமே அதுக்கு மேல நல்லா பூரா இருக்கு பாருங்க, அது பேரு விமானம்னு பேரு. என்ட்ரன்ஸ் நுழையிறீங்க இல்லையா கோயில்ல, எடுத்த உடனே நுழையிறீங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கு, அது பேரு கோபுரம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நடுவுல இருக்கிற கருவறை மேல இருக்கிறத வந்து கோபுரம்னுவாங்க, தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் அப்படின்னுவாங்க. தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் பெருசு இல்ல, தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் ரொம்ப சின்னது, அது மூணு நிலை கோபுரம் தான். ஆனா விமானம் இருக்கு பாருங்க, கருவறை மேல இருக்கு பாருங்க, அதுதான் உலக ஃபேமஸ். அது வந்து 13 தலங்கள், தலம்னு சொல்லுவாங்க, ஏகதளம், திவிதளம், திரிதளம்னு சொல்லிட்டு அந்த எத்தனை எத்தனை அடுக்கு அடுக்கு. ஒரு வீடு இருக்கு பாருங்க, மாடியே இல்லாம இருக்கும், ஒண்ணு ஒரு ரூம் மட்டும் இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு தளம் இருக்கு இல்லையா, ரெண்டு மாடி, மூணு மாடி, நாலு மாடின்னு. அது மாதிரி தலங்கள்ன்றது அது மாதிரி தான். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லயே மிக உயரமானது தஞ்சை பெரிய கோயிலினுடைய இது. கங்கையோட சொல்லபுரம் வந்து 8 இருக்கும், நீங்க சொன்ன தாராசுரம் வந்து 5 இருக்கும், இது மாதிரி எல்லாம் இருக்கு. இது வந்து விமானங்களுடைய வளர்ச்சி வந்து சோழர் காலத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டியர்கள் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. பாண்டியர் காலத்துல வந்து
விமானத்தை சின்னதா கட்டி கோபுரத்தை பெருசா கட்டுவாங்க. நீங்க அது தஞ்சாவூர்ல வந்து விமானம் பெருசா இருக்கும், அதே திருவண்ணாமலையோ ஸ்ரீரங்கமோ இது மாதிரிலாம் எடுத்துட்டீங்கன்னா பிற்காலத்து கோயில்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா கோபுரம் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் யார் வர்றாங்க, நாயக்கர்கள் வர்றாரு, விஜயநகர மன்னர்கள் வர்றாங்க. அவங்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா கோபுரத்தை கட்டினது மட்டும் இல்லாம மண்டபங்களை பெருசா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லி மண்டபங்கள் எல்லாம் அதிகமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருவிழாக்களும் அதிகமாகுது, சடங்குகளும் அதிகமாகுது. கோயில்லாம் சாமி கும்பிட்டு மட்டும் இல்லாம கல்யாணம் பண்றது எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து அங்கதான் ஆரம்பிக்குது. கோயில் தான் வந்து ஒரு சமூக கூடமா மாறுது, சமூகத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பஞ்சாயத்து பண்றதுல இருந்து வெள்ள நிவாரணம் வழங்க கொடுக்கறது, ஈவன் ஹாஸ்பிட்டல் கூட கோயிலுக்குள்ளேயேதான் இருந்திருக்கு. ஒரு காலத்துல கல்விக்கூடங்கள் இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் தேவைப்பட்டது. அதனால நிறைய நிறைய மண்டபங்கள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க, எல்லாமே கோயிலுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி கொண்டு வந்ததுதான் ஒண்ணுதான் வந்து இது மாதிரியான தூண்கள், அதாவது மண்டபம்னா தூண்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த தூண்களும் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு வந்து இது பேர் வந்து யாழித்தூண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது குதிரை தூண். இந்த தூண்கள்ல வந்து இதுதான் பேசிக்கானது, அடிப்படையான தூண்ன்றது இந்த அமைப்புதான், சென்ட்ரல் தான் தூண். அதுக்கப்புறம் இப்ப நீங்க மண்டபத்தை வந்து அகலப்படுத்தணும்னு வச்சுங்களேன், மண்டபத்தை வந்து கருங்கல் வந்து இந்த அழுத்து விஷயம் தாங்காது. இது சயின்ஸ், நான் சொல்ற விஷயம். இப்ப வந்து மத்த மரம்னா நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் லோட வந்து இது பண்ணுவோம், நீங்க அழுத்தத்தை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா கல் உடஞ்சி போயிடும். நீங்க வந்து இந்த இதை வந்து இப்படி வச்சு நீங்க எவ்வளவு வேணா வெயிட் கொடுக்கலாம், இது வந்து தாங்கும். ஆனா அதே இது மேல இப்படி வச்சுட்டு இதுல நடுவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அது உடஞ்சி போயிடும். ஆகவே கருங்கல் கோயில்ல வந்து வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பாருங்க, மேல வரக்கூடிய சுமைய பகிர்ந்து அளிக்கணும், அப்பதான் வந்து இந்த தூண் இந்த ஸ்லாப் எல்லாம் வந்து நிக்கும். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டும் பொழுது ஏற்படும். வெறும் தூண்களே வச்சுட்டா நமக்கு இது குழங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ணாங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்ன பண்ணாங்க நாங்க பாருங்க, இது இது இதை கொஞ்சம் கொஞ்சமா இதை நீட்டி வெளியில வருது, இதன் மூலமா இது மேல இன்னொரு பீம் போகும். ஒரிஜினல் பீம் வந்து இங்க இருக்கும், ஆனா வந்து இந்த உங்களுக்கு இடத்த வந்து நீட்டணும்னா இது இல்லாம இதை தண்ணி நீட்ட முடியாது, அது உடஞ்சிடும். இதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதை வந்து நிறைய பேர் அணிமுட்டி கால் வந்து என்னுடைய பேர் அது. சரி, அது மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சது முழுக்க முழுக்கவே வந்து விஜயநகர காலம், அதுக்கடுத்து வந்த நாயக்கர்களுடைய காலம். இதுல என்ன விலங்கு இருக்குதோ அதை வச்சு அவங்க அந்த பேரெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து யாழின்றது, யாழின்றது யானையும் ஆக்சுவலாக இது சிம்மத்தூண் தான். இது யாழின்றது இதை முன்பகுதியில் வந்து அந்த துதிக்கை மாறி வரும், அது துதிக்கை இல்லை இல்லை, அதனால இது வந்து சிம்மத்தூண் தான். இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து போரிடுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த காலத்து போர் போர் தான் வந்து முதல்நிலைப்படுத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு தூணுடைய சதுர பகுதிகள் இருக்கு பாருங்க, அதுல எல்லாத்துலயுமே வந்து புராணங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. விஜயநகர காலத்துல வந்து புராண கதைகள் இது முழுக்க முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன் இருக்காங்க, அது நரசிம்மர் அவதாரம் கேள்விப்படுறீங்களா. நரசிம்மர் எதுக்காக, நரசிம்மரை பத்தி கதை தெரியுங்களா உங்களுக்கு, நரசிம்ம அவதாரம் எதுக்கு எடுக்கிறாங்க, விஷ்ணு தசாவதாரத்துல ஒண்ணு நரசிம்மர். நரசிம்மருடைய நோக்கம் என்ன, ஏன் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு, பிரகலாதன் சொல்லி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ரொம்ப ஆணவம் பிடிக்கணும் இருப்பான், கடவுளே இல்லைன்னு சொல்லுவான். இரண்யகசிப்பு இரண்யன் சொல்லி அவன் வந்து சாமி எங்க இருக்குன்னு கேட்பான், இங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான், இந்த இந்த தூண்லயான்னு சொல்லி எட்டி உதைப்பான். அதுல இருந்து உள்ள உடனே இவர் வருவார், நரசிம்மர் வருவார். இங்க வந்து பாருங்க, நீங்க எல்லாரும் வந்து பாருங்க, இந்த தூண்ல இருந்து வெளிவரத காட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல காட்டி பாருங்க, இவர் உதைக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கும் பாருங்க, இங்க இதுல உதைக்கிற மாதிரி இல்ல, இது உதைச்ச உடனே வெளியில வராரு பாருங்க. வெளியில வந்து இங்க பாருங்க, இங்க வந்து அவனுடைய குடலை உருவி மாலையா போடுறாரு பாருங்க. அச்சா.